الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب صدق الله العظيم கண்ணியத்திற்கும் பெருமைக்கும் உரிய ஆலிம் பெருமக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நம்முடைய ஈமானை பறித்துச் செல்வதற்காக வேண்டி பல்வேறு வழிகளிலே முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த முயற்சிகள் எவை, முயற்சி செய்பவர்கள் யார் என்பதை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. காதியானிகளை பற்றி சொன்னார்கள். இதுவரைக்கும் அவர்கள் அஹமதியா இயக்கம், ஜமாஅத்துல் அஹமதியா என்றுதான் போட்டு வந்தார்கள். இப்பொழுது அஹமதியா முஸ்லிம் ஜமாஅத் என்பதாக போடுகிறார்கள். நோட்டீஸிலும் நீங்கள் பார்த்திருக்கலாம். தங்களை முஸ்லிம் என்பதாக அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி இத்தகைய சூழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. ஆனால் அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல என்பது உலகத்தினுடைய ஒட்டுமொத்தமான தீர்ப்பாகும். அவர்கள் ஏன் முஸ்லிம்கள் அல்ல என்பதற்குரிய விளக்கங்களை முன்னால் பேசிய உலமாக்கள் உங்களுக்கு சொன்னார்கள். ஹஜ்ரத் அலாவுதீன் சாஹிப் அவர்களும் உங்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்தார்கள். அதேபோன்ற ஹதீஸுகளை மறுக்கக்கூடியவர்களும் காபிர்கள்தான், அவர்கள் முஸ்லிம்களாக ஆக முடியாது, இஸ்லாத்தினுடைய வட்டத்திற்குள்ளே அவர்கள் வர முடியாது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹதீஸுகளை மறுக்கக்கூடியவர்கள் என்று சொன்னால், வேண்டுமென்றே மறுத்தாலும் சரி, அல்லது அதற்கு வேறு ஏதாவது விளக்கங்கள் சொல்லி ஹதீஸுகளை மறுத்துக் கொண்டிருப்பவர்களானாலும் சரி, ஹதீஸுகளை மறுப்பவர்கள் அவர்கள் தங்களுக்கு அகில குர்ஆன் என்பதாக பெயர் வைத்துக் கொள்ளுகிறார்கள். நாங்கள் குர்ஆன் உடையவர்கள், எப்படி ஹதீஸை மட்டும் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்று சொல்லுபவர்கள் அகில ஹதீஸ் என்பதாக வைத்துக் கொள்ளுகிறார்களோ அதே போன்று அவர்கள் அகில குர்ஆன் என்பதாக. ஆனால் உண்மையிலேயே அவர்கள் அகில குர்ஆன் என்பதாக ஆக முடியாது. ஹதீஸை மறுக்கும்பொழுது குர்ஆன் உடையவர்களாக எப்படி ஆக முடியும்? ஹதீஸை விட்டுவிட்டு குர்ஆனை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? ஹதீஸ் இல்லாமல் எப்படி குர்ஆனுடைய விளக்கம் தெரிய முடியும்? ஹதீஸ் இல்லாமல் எப்படி ஈமானை பற்றி விளங்க முடியும்? ஹதீஸுகள் இல்லாமல் எப்படி தொழுகையை பற்றி தெரிய முடியும்? ஹதீஸுகள் இல்லாமல் எப்படி நோன்பை பற்றி, ஜகாத்தை பற்றி, ஹஜ்ஜை பற்றி விளக்கங்கள் தெரிய முடியும்? குர்ஆன்ல அதெல்லாம் தெளிவாக இல்லை, மறைமுகமாக இருக்கின்றது. ஆனால் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி தருகின்றார்கள். லிதுபையின லின்நாசி மா நுஸ்ஸில இலைஹிம் இன்னா அன்ஸல்னா ஜிக்ர லிதுபையின லின்நாசி மா நுஸ்ஸில இலைஹிம், அவர்களுக்கு இறக்கப்பட்ட அருளப்பட்ட இந்த குர்ஆனை அவர்களுக்கு நீர் விளக்கி காட்டுவதற்காக வேண்டி இந்த குர்ஆனை உமக்கு நாம் இறக்கி வைத்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி காட்டாவிட்டால் குர்ஆனை பற்றி உள்ள விளக்கம் தெரியாது.
குரான் மட்டும் போதும், ஹதீஸுகள் தேவையில்லை என்று இருந்தால் நபியும் தேவையில்லை. ஹதீஸ் தேவையில்லை அல்ல, நபியே தேவையில்லை. அப்படி இருந்தா நபி வந்து எனக்கு ஹதீஸ் சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஆனால் கட்டாயமாக குரானுக்கு நபி தேவை என்ற காரணத்தினால் அல்லாஹு தஆலா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயத்திற்கு மத்தியிலே, மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களை பற்றி அசைக்க முடியாத நம்பிக்கை மக்களுடைய மனதிலே ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா குரானை இறக்கி வைப்பதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நபியை பிறக்க செய்தான். 40 ஆண்டுகளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மக்கா நகரவாசிகள் மட்டுமல்ல, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் கூட, அரபு நாட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய மனிதர்களும் கூட அவர்களை பற்றி நல்ல முறையிலே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்தார். அந்த 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய முதல் வகையை அருளினான் என்பது நமக்கு தெரியும். ஏன் அவ்வளவு நீண்ட காலம்? நீண்ட காலத்திற்கு பிறகு ஏன் அதை அருள வேண்டும் என்றால், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவது உண்மைதான், அது பொய்யாகவே இருக்க முடியாது என்று மக்கள் நம்புவதற்காக வேண்டி. எல்லோரும் நம்பினார்கள். மக்காவாசிகள் நம்பாததற்கு காரணம் அவருடைய மனம் முரண்டாக நம்பவில்லையே தவிர, உண்மையிலேயே அவர்களுடைய மனதிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய நம்பிக்கை இருந்து கொண்டுதான் இருந்தது. வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம், ஒரு தடவை அபூ ஜஹலும் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய மற்றொரு தலைவனும் ஒரு வழியாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். மக்காவில் நடந்து போய் கொண்டிருக்கின்றார்கள். அபூ ஜஹலுடன் போகக்கூடிய அந்த மனிதன் சொல்லுகின்றான் அபூ ஜஹலிடத்தில், சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்துவிட்டு சொல்லுகின்றான், இப்ப நம்ம ரெண்டு பேரை தவிர வேறு யாருமே இங்கே இல்லை. பாருங்க, நம்முடைய பார்வை எட்டக்கூடிய தூரம் வரைக்கும் நம்ம ரெண்டு பேரை தவிர வேறு யாருமே இல்லை. இப்ப நான் ஒரு விஷயம் அவன்கிட்ட கேட்கிறேன், உண்மையே சொல்லணும். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றாரே, அவரை உண்மையிலேயே நீ வெறுக்கிறாயா, அவர் பொய்யர்னு சொல்றியா அப்படின்னு அவர் அபூ ஜஹல் இடத்துல கேட்கிறான். அபூ ஜஹல் சொல்றான், நான் எப்ப பொய்யர்னு சொன்னேன்? அவர் உண்மையாளர், அவர் சொல்லுவதெல்லாம் உண்மைதான், அவர் பொய்யே சொல்ல மாட்டார் அப்படின்னு அபூ ஜஹல் சொல்றான். அப்ப ஏப்பா பின்ன மறுக்கிற, அவர் அப்ப எதிர்த்துக்கிட்டே இருக்கிற அவர் அப்படின்னு கேட்டேன். அதே படி பாரம்பரியமாக கொடி நம்மிடத்தில் இருக்குது, தலைமைத்தனம் நம்மிடத்தில் இருக்கின்றது, இவர் அதை தட்டி பறிச்சுட்டு போக பாக்குறாரு, அதே படி நான் விடுவேன். நம்ம இந்த நாட்டுக்கு சொந்த, இந்த ஊருக்கு சொந்தக்காரன், இந்த காபாவுக்கு சொந்தக்காரர்கள், காபாவில் இருக்கக்கூடிய பொருள்களுக்கு சொந்தக்காரர்கள், ஜம்சமுக்கு சொந்தக்காரர்கள், அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக வேண்டி முயற்சிக்கின்றார் என்ற காரணத்தினால் அவரை நான் எதிர்க்கின்றேன், அவரை பொய்யர் என்று சொல்லுகின்றேன், சாஹிர் என்று சொல்லுகின்றேன் என்றெல்லாம் அவன் சொன்னான் என்பதாக வரலாற்றிலே பார்க்கின்றோம். அபூ ஜஹலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையிலேயே பொய்யர் என்று சொல்லவில்லை, மனமுரண்டாக வேண்டுமென்றே சொன்னான் என்பதை நான் வரலாற்றிலே பார்க்கின்றோம். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அமானிதத்தன்மை, அவர்களே கொடுத்த பட்டம்தான் அல் அமீன் அஸ் சாதிக் என்ற இரண்டு பட்டங்கள். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த 40 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கி வைத்து மக்களுக்கு சொல்லிக் காட்டுங்கள் என்பதாக சொன்னான் அல்லாஹு தஆலா இல்லையா. ஆரம்பத்தில் ஒரு 5 வசனம், அதற்கு பின்னால் அடுத்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் அடுத்த வசனம் வந்தது. அந்த வசனத்திலேயே ஆரம்பத்திலேயே அல்லாஹு தஆலா தப்லீக் செய்யுமாறு கட்டளை எழுகின்றான், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர் ரப்பக ஃபகப்பிர் விசியாபக ஃபத்ஹிர் என்ற ஆயத்தின் மூலமாக அறிக்கை விடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரச்சாரம் செய்ய சொன்னான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதுதான் குர்ஆனுக்கு விளக்கம். அவர்கள் இல்லாவிட்டால் குர்ஆனுக்கு விளக்கம் கிடையாது. அவர்கள் தேவையில்லை, ஹதீஸுகளும் தேவையில்லை என்று சொன்னால் அல்லாஹு தஆலா எந்த மலையின் மீது இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை இறக்கி வைத்தானோ அதே மலை மீது அந்த குர்ஆனை ஒட்டுமொத்தமாக இறக்கி வைத்து ஒரு அசரீரியான சப்தத்தின் மூலமாக ஏ மக்காவாசிகளே அந்த மலையின் மீதிருந்து ஒரு சப்தத்தை தோற்றுவித்து, ஜபல நூரிலிருந்து ஒரு சப்தத்தை தோற்றுவித்து, ஏ மக்காவாசிகளே என் புறத்தில் நான் தான் அல்லாஹ்,
என் புறத்திலிருந்து ஒரு வேதம் உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கின்றது, இதோ இந்த மலையின் மீது நான் அதனை இறக்கி அருளி இருக்கின்றேன், இதை எடுத்துச் செல்லுங்கள், படித்து பாருங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள், அமல் செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கலாம். அப்படி சொன்னா என்ன, ஒண்ணுமே தெரியாது, எதுவுமே விளங்காது. குரான்ல இருக்கக்கூடிய ஆயத்துக்களை மட்டும் வைத்து சட்டங்களை தெரிந்து கொள்ளவே முடியாது, முழுமையாக சட்டங்களை தெரிந்து கொள்ளவே முடியாது. சட்டங்களை சொல்லி இருக்கின்றான், மறைமுகமாக ஏராளமாக இருக்கின்றன, குரானுக்குள்ளேதான் எல்லாமே இருக்கின்றன, எனவே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸுகள் முழுவதுமே குரான் தான். என எப்பொழுது நபிப்பட்ட நுபுவத் அருளப்பட்டதோ அந்த நேரத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று செல்லக்கூடிய சென்ற அந்த நேரம் வரைக்கும் உள்ள 23 ஆண்டு காலம் எதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அதுவெல்லாம் குரானாகவே இருந்தது. அதாவது அல்லாஹு தஆலாவின் மூலமாக சொல்லப்பட்டதுதான். அல்லாஹே குரான்ல சொல்லுகின்றான். குரான் நம்பக்கூடியவர்கள் எப்படி இதை நம்புறதில்லைன்னு பெரிய ஆச்சரியமா இருக்கு. குரான் நம்புறேன்னு சொல்றான், ஆனா இதை நம்புறதில்லை. வமா யன்திகு அனில் ஹவா, அவர் தன்னுடைய விருப்பப்படி எதனையுமே பேசவில்லை என்று அல்லாஹ் சொல்றான். அதோட நின்றுகள அதை உறுதிப்படுத்துகின்றான் அடுத்த வாசகத்திலே, இன்ஹுவ இல்லா வஹயும் யூஹா, அறிவிக்கப்படுகின்ற வகையே தவிர வேற எதுவும் கிடையாது. அவர் பேசுவது, அவர் பேசுவது வகைதான் என்று அல்லாஹ்வே சொல்லுகின்றான். குரான் மட்டும் போதும்னு சொல்றவன் எப்படி ரசூல் தேவையில்லை, அந்த ஹதீஸுகள் தேவையில்லை என்று சொல்லுகின்றான். மண்டல் மூளையே கிடையாது, அறவே இல்லைன்னு தான் அர்த்தம். இருந்தா கொஞ்சமாவது யோசனை இருந்தா யோசனை பண்ணி பார்ப்போம்ல இது. சரி, எல்லாத்தை விட மிகச்சிறந்த ஒரு வசனம் ஆயத்து நிறைய குரான் அல்லாஹ்வுல அத்திய உல்லாஹ் வாத்திய ரசூல். குரான் ஓதனவங்களுக்கெல்லாம் ஓதிக்கொண்டே வருபவர்களுக்கு நன்றாக தெரியும், அர்த்தம் தெரியுதா இல்லையா, இந்த வாசகம் தெரியும். அத்திய உல்லாஹ் வாத்திய ரசூல், அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், அவனுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். இந்த வாசகம் எல்லாத்துக்கும் தெரியும், குரான் ஓதனவங்களுக்கெல்லாம் தெரியும். எல்லாத்துக்கும் சொன்னா குரான் ஓதி பாருங்க, அவங்களுக்கு தெரியும். இன்னொரு இடத்துல அல்லாஹால தெளிவாக சொல்லுகின்ற, எவர் அல்லாஹுடைய ரசூலுக்கு கட்டுப்படுகின்றாரோ அவர்தான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவராக ஆவார். ரசூலுக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால் அல்லாஹுக்கு கட்டுப்பட முடியாது, கட்டுப்பட்டவராக ஆக முடியாது. எவ்வளவு தெளிவான வசனம் குரான்ல தான் இருக்கு. குரான் போதும்னு சொல்றோம், அதை நம்புறதில்லை, அதுக்கு வேற கருத்துக்கள் சொல்றோம், வேற கருத்துக்கள் சொல்றோம். இங்க நிறைய அல்லாஹ்வின் மூலமான சொன்னாங்க, மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே ஒருத்தன் தன்ன நபின்னு சொல்லிட்டு இருந்தான், முசைலமான் அஸ்வதுல் அனசி அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், துலைஹா என்று ஒருத்தன் அப்படின்னு சொன்னானா, அந்த ஆள் பின்னால் தௌபா செஞ்சு மாறிட்டார் அப்படின்னு சொல்லி சரித்திரத்தில் வருகின்றது. ஹாரூன் ரஷீதுடைய காலத்தில், அப்பாசியா ஹலீஃபாக்களுடைய ஹாரூன் ரஷீதுடைய காலத்தில் ஒருத்தன் வந்தான். லா நபிய பாதி, லா நபிய பாதின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க, எனக்கு பின்னால் நபி இல்லை, நபி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வாசிக்க கூடாது அந்த ஹதீஸ, லா நபியுன் பாதி அப்படின்னு சொல்லணும். அதாவது அவன் சொன்னால் இருக்கான் பாருங்க, அவன் என்னுடைய பேர் லா, அவன் சொன்னான் என்னுடைய பேர் லா, லா நபியுன், லா என்ற நான் நபியுன் பாதி, எனக்கு பின்னால் நபியாக வருவார் என்று ரசூல்லா சொல்லியிருக்காங்கன்னு சொன்னான். எப்படி அர்த்தம், லா என்ற ஒருவன் எனக்கு பின்னால் நபியாக வருவான் அப்படின்னு ரசூல்லாவே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவனை பிடிச்சி தூக்கில போட்டாங்க அந்த நபிய, ஹாரூன் ரஷீதுடைய காலத்தில் நடந்தது, தெரியுது மாதிரி நிறைய. இன்னொரு அதே மாதிரி அப்பாசியா ஹலீஃபாக்கள் ஒருத்தர் நபின்ட்டு வந்தான், அங்க இருந்த ஹலீஃபா என்ன பண்ணாரு, அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயில போட்டாரு. பிறகு போய் விசாரிச்சார், ஏன்பா இந்த மாதிரி சொல்லிட்டு அலையிற, உனக்கு என்ன தேவை, சாப்பாடு தானே தேவை, சாப்பாட்டுக்காக தானே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அரசாங்கத்துடைய அந்த சமையல் அறையில கொண்டு போய் விட்டு இவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சாப்பாடு கிடைச்சி போச்சு, அதுக்கு பிறகு நபின்னு சொல்றது இல்லாம சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் அரசர் ஹலீஃபா அந்த பக்கம் போறாரு, ஏப்பா இப்ப எப்படி நபி நபியா இருக்க, நபின்னு சொல்லிட்டு இருந்தே நீ இப்ப வகையெல்லாம் வருது அப்படின்னு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சமையல் அறைக்கெல்லாம் வரமாட்டார் அப்படின்னு. அது மாதிரிலாம் சரித்திரம், உண்மையை சரித்திரம் இருக்கு, வரலாற்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. பெரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது பூரா குரான் தான், குரானை தவிர வேறு எதையும் சொல்லவில்லை, அதாவது அல்லாஹ் சொன்னதைத்தான் சொன்னார்கள், வேறு எதையும் சொல்லவில்லை என்பதற்கு தெளிவான ஆதாரங்கள் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் பல கூட்டங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது, பலரும் சொல்லி இருப்பார்கள், கேட்டு இருப்பீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அலா இன்னி ஊதீதுல் குர்ஆன வ மிஸ்லஹு மஅஹு, அறிந்து கொள்ளுங்கள் நான் குர்ஆனும் அதுபோன்று உள்ளதும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றேன், குர்ஆனும்
அதுபோன்று ஒன்றும் மற்றொன்றும் கொடுக்கப்பட்டிருக்கின்றேன். அதான் ஹதீஸுகள். அப்படி அலா யூஷிக்கு ரஜுலன் சப்ஆன் அலா அரீகத்திஹி, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே வயிறு நிறைய சாப்பிட்ட ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மமதையினால் அவன் தன்னுடைய அறிவை இழந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன், எப்போது அழைக்கும் பிஹாதல் குரான், அவன் சொல்லுவான் இந்த குரானை மட்டுமே நீங்கள் பின்பற்றுங்கள், பற்றி பிடியுங்கள். ஃபமா வஜத்தும் ஃபீஹி மின் ஹலாலின் ஃபாஹில்லூஹு, இந்த குரான்ல எது ஹலால் என்று இருக்கின்றதோ அதை மட்டுமே நீங்கள் ஹலால் என்று நம்புங்கள், செயல்படுங்கள். ஒமா வஜத்தும் ஃபீஹி மின் ஹராமின் ஃபஹர்ரிமூஹு, இந்த குரான்ல எது ஹராம் என்று இருக்கின்றதோ அதை நீங்கள் ஹராமாக ஆக்கி வையுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும். மனிதர்கள் சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும். கட்டிலே சாய்ந்து கொண்டு, திண்டு தனையிலே தனையிலே சாய்ந்து கொண்டு என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சுகபோகத்தில் வாழக்கூடிய மனிதனாக அவன் இருப்பான். அவன் சுகபோகத்தின் காரணமாக தன்னுடைய நிலையை மறந்து விடுவான், அல்லாஹ்வை மறந்துடுவான், ரசூலை மறந்துடுவான், சட்டங்களை மறந்து விடுவான், விளக்கங்களை மறந்து விடுவான். மறந்துவிட்டு தன்னுடைய அறிவை கொண்டு மட்டும் அதனை சொல்லிக் கொண்டிருப்பான் என்பதாக பொருளாகும். இன்னைக்கு அதை பார்க்கிறோம். யார் இப்படி எல்லாம் சொல்லுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் மிக சுகபோகமாக உல்லாசமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நம்ம கண் முன்னாலே பார்க்கிறோம், சும்மா 40 ரூபா 50 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தால், ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தால், கோடிக்கணக்காக இங்கு இன்னைக்கு பணம் புரளுகின்றது. காரணம், தவறான செய்திகளை மக்களுக்கு சொல்லி உலகத்தினுடைய பொருளாதாரத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த அகமதிய இயக்கத்தார்கள் பாருங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், மல்டி மில்லியனர்ஸ்லாம் இருக்காங்க. அவர்கள் பெரும்பாலும் அதிகமாக அவர்கள் இருப்பது பூரா லண்டன்ல. நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, பெரும் பெரும் பங்களாக்கள், பெரும் பெரும் பதவிகள், மிகப்பெரிய தொழிற்சாலைகள், மிகப்பெரும் பண முதலீடுகளாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களிடத்தில் இருக்கின்றது. இதெல்லாம் வந்து அவர்களை அவர்களுடைய மதியை மயக்கக்கூடிய, அறிவை மயக்கக்கூடியவை எல்லாம். இந்த சுகபோகங்கள் உல்லாசங்கள் இருக்கின்ற காரணத்தினால் தான் எதை நினைக்கின்றானோ அதுதான் சரி என்பதாக நினைத்துக் கொண்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலை. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படி ஒரு காலம் வரும், அவன் தன்னுடைய கட்டிலின் மீது சாய்ந்தவனாக சுகபோகமாக இருந்து கொண்டு இவனை இதை சொல்லிக் கொண்டிருப்பான் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா ஹர்ரம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமா ஹர்ரம அல்லாஹ், அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை ஹராம் என்று சொன்னார்களோ அது அல்லாஹ் ஹராமாக்கி வைத்ததுதான். அல்லாஹ் ஹராமாக்கி வைத்ததை போன்றுதான். அலா லா யஹில்லு லக்கும் அல் ஹிமாரு அல்அஹ்லி, அதற்கு உதாரணத்தை சொல்லுகின்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு ஹிமாரு அல்அஹ்லி, இந்த நாட்டு கழுதை இருக்கின்றதே வீட்டில் வளர்க்கக்கூடிய, இந்த வண்ணா போட்டிட்டு போறான் பாருங்க, அந்த கழுதை, இந்த கழுதை உங்களுக்கு ஹலால் ஆகாது, உங்களுக்கு அது ஹராம். வலா குல்லு ஜி நாபின் மின சிபா, கீரி கிழிக்கக்கூடிய பிராணிகளிலிருந்து, மிருகங்களிலிருந்து கீரி கிழிக்கக்கூடிய பிராணிகள் உங்களுக்கு ஹராம். இன்னொரு ஹதீஸிலே ஜி நாப், பறவைகளிலே வீரப்பல்லுடையவை, மிருகங்களிலே வீரப்பல்லுடையவை, அதே மாதிரி பறவைகளிலே அடுத்த பறவையை கொத்தி கிழித்து கீறி சாப்பிடக்கூடிய பிராணிகள், கழுகு, பருந்து, காகம் போன்றவை, இவையெல்லாம் உங்களுக்கு ஹராம் என்பதாக நான் ஹராமாக்குகின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். நான் ஹராமாக்குறேன், அல்லாஹ் அந்த பவரை கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் இல்லாங்க, அல்லாஹ் வேற, ரசூல் வேற தான். அல்லாஹ் ரசூல், அல்லாஹ் வேற ரசூல், அல்லாஹ்வுடைய அடிமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்துஹு ரசூலு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அல்லாஹ் சொன்ன மாதிரி, நான் சொல்லுவது அல்லாஹுவை சொன்னதை போன்றுதான், நான் ஹராமாக்கியது அல்லாஹ் ஹராமாக்கியதை போன்றுதான். இன்னும் தெளிவாக சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லுகின்றான், ஒரு நபி வருவார், அந்த நபி எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், யுஹில்லு லகுமுத் தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலை யுஹில்லு லகுமுத் தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைக்கும்ல் கபாயிஸ் என்பதாக அந்த வாசகம், அது குர்ஆனுடைய வாசகம். அதாவது, உங்களுக்கு அவர் நல்ல பொருள்களை எல்லாம், மனம் மிக்க இனிமையான பொருள்களை எல்லாம் ஹலாலாக்கி வைப்பார், அவர் ஹலாலாக்கி வைப்பார், அவர் ஹராமாக்கி வைப்பார். யுஹர்ரிமு அவர் ஹராமாக்கி வைப்பார், யுஹில்லு அவர் ஹலாலாக்கி வைப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பவர் உண்டு, அல்லாஹ் பவர் கொடுத்து வைத்திருக்கின்றான். ஹராமாக்குவதற்கும் ஹலால் ஆக்குவதற்கும் பவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. ரசூலை விட்டுட்டா எப்படி குர்ஆன் வழங்கும்? சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு நாள் ஒரு கையிலே பட்டு துணியை வைத்திருக்கின்றார்கள், இன்னொரு கையிலே தங்கத்தை வைத்திருக்கின்றார்கள்.
இந்த இரண்டும் என்னுடைய உம்மத்திலே ஆண்களுக்கு ஹராம் என்பதாக சொன்னார்கள். குர்ஆன்ல இருக்கா? குர்ஆன்ல கிடையாது. பட்டு துணி ஹராம் என்று குர்ஆன்ல கிடையாது. இங்கே சொல்லப்பட்ட இந்த கழுதை சாப்பிடுவது ஹராம் என்று குர்ஆன்ல கிடையாது. அதே மாதிரி கிழிக்கக்கூடிய பிராணிகள் இவையெல்லாம் ஹராம் என்பது கிடையாது, குர்ஆன்ல கிடையாது. இன்னும் சொன்னார்கள், வலா லுக்தத்து முஆஹிதின் இல்லா அய் யஸ்தகனியா அன்ஹா சாஹிபுஹா என்று ஒரு வாசகத்தையும் சொல்லுகின்றார்கள். இதே ஒரு சட்டம், ஒரு பொருள் கீழே விழுந்து கிடக்கின்றது, வழியில போறோம், ஒரு பொருள் கீழே வந்து கிடக்குது, ஒரு 500 ரூபாய் தாள் கீழே கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டு போயிடக்கூடாது. நம்ம பாட்டுக்கு 1000 ரூபாய் இருக்குது, ஒரு கட்டா இருக்குது, தூக்கி பாக்கெட்ல போட்டு நம்ம பாட்டுக்கு போயிடக்கூடாது. அல்லது என்னப்பா அதை எடுத்துக்கிட்ட அப்படின்னு நின்றுத்தர் கேக்குற, யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துடலாம்னு எடுத்தேன் அப்படின்னு பாரு. அல்லது நான் தேடி பிடிச்சி எப்படியாவது கொடுத்துறேங்க அப்படின்னு சொல்லுவார். இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய பழக்கம் ஒண்ணு. ஆனா கீழே விழுந்த பொருளை வந்து எடுக்கக்கூடாது, கீழே கிடக்கக்கூடிய பொருளை எடுக்கக்கூடாது, எடுத்தா கொடுக்காம இருக்கக்கூடாது. யார்கிட்ட? யாரு அந்த பொருளுக்கு உரியவரோ அவரிடத்தில் கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அந்த பொருளை எடுத்து அது தனி சட்டம், பாபுல் லுக்தா என்று தனி பாபு, தனி பிரிவே இருக்கின்றது, தனி சட்டமே இருக்கின்றது. அதனால அதே அதிலிருந்து ஒரு சட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லுகின்றார்கள். ஒரு முஆஹித் என்று சொன்னால் மாற்று மதத்தை சார்ந்தவர் நம்மிடத்தில் முஸ்லிம்களோடு ஒப்பந்தம் செய்திருக்கின்றார், நான் உங்களுக்கு எதிராக எந்த விஷயத்திலும் செயல்பட மாட்டேன், உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களிடத்தில் நான் கூட்டுச் சேர மாட்டேன், உங்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையிலும் நான் ஈடுபட மாட்டேன், உங்களுக்கு ஆதரவாளனாக நான் இருப்பேன், நாங்கள் இருப்போம் என்பதாக ஒரு கூட்டத்தார் முஸ்லிம்களிடத்திலே, முஸ்லிம் தலைவர்களிடத்திலே, அந்த ஆட்சி செய்யக்கூடியவர்களிடத்திலே ஒப்பந்தம் செய்திருக்கின்றார் என்று சொன்னால் அவர்களுக்கு பேர் முஆஹித் என்பதாக சொல்லப்படும். அவருடைய பொருள் முஆஹித் இருக்கின்றார் பாருங்கள், நம்ம இடத்தில் ஒப்பந்தம் செய்த ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர், அவருடைய பொருள் ஏதாவது கீழே விழுந்து விட்டால் அதை எடுத்து தனக்குரியதாக ஆக்கிக் கொள்வதும் ஹராம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவும் கூடாது. ஆனால் இல்லா அய்யஸ்தகனிய அன்ஹா சாஹிபுஹா, அந்த பொருளுக்கு உரியவர் அதை விட்டும் தேவையற்று இருந்தால் தவிர, ஒரு சின்ன பொருளா இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு குண்டூசி, ஒரு பின்னு, அது ஒரே ஒரு 10 பைசா கீழே கிடக்குது. இப்ப இந்த காலத்தில் 10 பைசாக்கு வேல்யூஷனே கிடையாது. சரி, 1 ரூபாயா கிடைக்கணும், 1 ரூபாய் கூட ஒண்ணு வேசல, ஒரு வடையும் கூட வாங்க முடியாது 1 ரூபாய்க்கு. இப்போ அந்த மாதிரி 1 ரூபாய் கிடைக்குது, அது அந்த அந்த மனிதருடைய ரூபாய், அந்த மனிதருடைய பொருள் என்று தெரிகின்றது, ரொம்ப அற்பமான பொருள். அதை எடுத்துட்டு போறதுனால ஒண்ணும் இல்லை. ஏன்னு கேட்டா அந்த பொருள் அவருக்கு தேவையில்லாமல் இருக்கும், அவர் தேவையற்றது என்பதாக அவர் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்று இருந்தால் செய்யலாம். சரி, நிறைய தனி சட்டம் அது. இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் நான் ஹராமாக்கி வைக்கின்றேன் என்று சொல்லுவதற்காக இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டுகின்றார்கள். பின்னாலும் சில விஷயங்களை அதோடு சேர்த்து சொல்லுகின்றார்கள். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் ஹலாலாக்கி வைத்தார்களோ அதுவெல்லாம் மார்க்கத்திலே ஹலால் தான், எதையெல்லாம் ஹராமாக்கி வைத்தார்களோ அதுவெல்லாம் மார்க்கத்திலே ஹராம் தான். குர்ஆன்ல இருக்கா அப்படின்னு கேட்டா அவன் என்னாச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சட்டத்திற்கு, அதாவது குர்ஆனுக்கே மாறு செய்கின்றான், முதல்ல குர்ஆனுக்கே மாற்றம் செய்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சட்டம் சொல்ல சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், ஆனால் இவன் அது கிடையாது அப்படின்னு சொல்லி ஹதீஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு மறுக்கிறான் என்று சொன்னால் அவன் குர்ஆனையும் மறுக்கின்றான் என்பதாகத்தான் பொருளாகும். ஆனால் குர்ஆனை மறுக்கக்கூடியவர் எவருமே முஸ்லீம்களாக இருக்க முடியாது, மூமின்களாக இருக்க முடியாது, அவர் ஈமான் உள்ளவராக இருக்க முடியாது, அவர் காபிர் தான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவருக்கு பேர் முஸ்லீம் வைத்துக் கொண்டாலும் சரி, முஸ்லீம் பேர் வச்சிருக்கலாம், அதனால ஒன்னு முஸ்லீமாக ஆயிட முடியாது. பேர் வச்சுக்கிட்டா முஸ்லீம் ஆயிட முடியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாலேயும் பேர் அபூபக்கர் தான், உமருக்கு பேர் உமர் தான் இருந்துச்சு, உஸ்மானுக்கு பேர் உஸ்மான் தான் இருந்துச்சு, அலிக்கு பேர் அலின்னு தான் இருந்துச்சு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் அந்த பேரெல்லாம் ஒன்னும் மாறல, ஈமான் வந்துச்சு, அது வேற விஷயம். அது தனிப்பட்ட முறையில் அவர்கள் ஈமானின் காரணமாக உயர்ந்து சென்றார்கள் என்பது வேறு விஷயம். ஆனா பேரு, பேரினால் இஸ்லாத்திற்கு, பேருக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை, இருக்குது. ஆனா அது அந்த நம்பிக்கையிலே செய்யப்பட வேண்டும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட முறையிலே பெயர் வைப்பதை குறித்து சொல்லி காட்டுகின்றார்கள், அது வேறு விஷயம். 7ஆம் நாள் என்று குழந்தை பிறந்து 7ஆம் நாள் என்று பேர் வைக்க வேண்டும், அந்த பேர் அழகான பெயராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். நம்ம இப்ப சொல்லுவது என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் முஸ்லீம் அல்லாத, இஸ்லாத்தில் இல்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றான், அவன் முஸ்லீமுடைய பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் அவனை முஸ்லீம் என்பதாக நாம் கருத மாட்டோம். கருத மாட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவன் இஸ்லாத்துக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. முஸ்லீமான ஒரு பெண் அவனை திருமணம் செய்து கொள்ள முடியாது, அவனுக்கு ஒரு முஸ்லீமான பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க கூடாது.
அவள் ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு ஒரு முஸ்லிமான மணமகனை திருமணம் செய்து கொடுக்க கூடாது. திருமண ஒப்பந்தம், திருமண நிகழ்ச்சி என்பது அந்த இரண்டு பேருக்கு மத்தியில் நடைபெற முடியாது. சரி, ரெண்டு பேரும் திருமணம், யாராவது ஒரு முஸ்லிமான பெண் இந்த மாதிரி ஹதீஸை மறுக்கக்கூடிய ஒருவனை திருமணம் செய்து கொண்டால் அவன் தௌபா செஞ்சு மாறணும், அது வேற விஷயம், நான் மாற முடியாது, நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அவன் காஃபிரான, அந்த காஃபிரான மனிதனை ஒரு முஸ்லிமான பெண் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்தினால் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் ஹராமில் பிறக்கும். என்னுடைய சட்டத்தை, சட்ட அடிப்படையை பார்த்தால் இவன் வேறு மதஹப், அவன் வேற மதஹப், அதாவது இவன் வேற மார்க்கம், அவன் வேற மார்க்கம், இவன் இஸ்லாமிய மார்க்கம், அவன் இஸ்லாம் அல்லாத மார்க்கம். இந்த ரெண்டு பேருக்கு மத்தியிலே யாராவது ஒரு இறந்து விட்டால் சொத்திலே வாரிசுரிமை என்பதும் கிடைக்காது. வாரிசு சொத்திலே உரிமை கிடைப்பது என்பது ரெண்டு பேரும் ஒரே மார்க்கத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும், அதாவது முஸ்லீம்களாக இருக்க வேண்டும். அப்பதான் தந்தையுடைய சொத்து மகனுக்கு வரும், மகனுடைய சொத்து தந்தைக்கு போகும், இல்லாவிட்டால் சட்டத்தில் இடம் கிடையாது. சரி, அதே மாதிரி அவர்கள் இறந்து விட்டால் அவர்களை கபிரிஸ்தானில் அடக்கக்கூடாது, முஸ்லீம்களுடைய கபிரிஸ்தானில் அடக்கக்கூடாது, அவருக்கு ஜனாதா தொழ வைக்கவும் கூடாது. இஸ்லாத்தினுடைய எந்த சட்டமும் அந்த மனிதன் மீது விதியாக பொதுவாக நாம் புரிந்து கொள்ளவே. பெரியபடி ஏராளமான சட்டங்கள், காபிர்களுக்கு என்ன சட்டங்களோ அதே சட்டங்கள் அவன் மீது விதியாக கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் நாட்டில் என்ன நடக்கின்றது என்று சொன்னால், பெரும்பாலும் இப்படி ஹதீஸுகளை மறுத்துக் கொண்டு தங்களை முஸ்லீம்கள் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல காதியானிகள் மிக தெளிவான விஷயம் நோட்டீஸ் கூட போட்டிருக்காங்க, பாருங்க, பெரிய நாலு பக்கத்தில் பெரிய நோட்டீஸ் போட்டு நீங்க சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தகப்புல சரியாகத்தை பத்தி தவறான கருத்துக்களை எழுதியிருக்கிறாங்க. உண்மையிலேயே அவர்கள் பரிதாபத்திற்குரியவர்கள். ஏனென்றால் தங்களை முஸ்லீம் என்பதாக இப்பதான் அடையாளம் காட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நாம் எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் முஸ்லீம்கள் அல்ல, அவர்கள் வன் காப்பீர்கள் என்பதாக நாம் சொல்லக்கூடிய நேரத்தில் அவனுக்கு ஆத்திரம் தாங்க முடியல, அதனால நோட்டீஸ் போட்டிருக்கோம். உண்மையிலேயே முஸ்லீம்கள் அல்ல. நான் முன்னால அன்னைக்கு சொன்னேன், அதாவது உலாம் அகமது காதியானி அவர் அசல்ல இவங்களுடைய இந்த மதத்திற்கு ஸ்தாபகரவன், உலாம் அகமது என்பவர் ஸ்தாபகராக இருந்தார். ஆனா அவனுடைய ஏராளமான கிதாபுகள் எழுதியிருக்கான், கிட்டத்தட்ட ஒரு 50-60 புஸ்தகங்களுக்கு மேல சின்ன சின்ன புஸ்தகம் நிறைய எழுதியிருக்கான், ஏராளமான உருதுல நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கான், ஆங்கிலத்திலும் எழுதியிருக்கான். அவன் எழுதியிருக்கக்கூடிய அந்த புஸ்தகங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கே ஒரு மாதிரி ஆயிடும். ஏன்னா அந்த மாதிரி தவறான, முன்னுக்கு பின் முரணான பல்வேறு விதமான கருத்துக்களை எழுதியிருக்கான். அதை கேட்கும் போது நம்ம எப்படி ஆயிடும்னு சொன்னா நமக்கு பைத்தியம் முடிச்சிடும், ஒரு மாதிரி தலை சுத்தல் வந்துடும். பாருங்க, சில விஷயங்களை சொன்னேன், கூட சொன்னேன், மை முஹத்திஸும் நான் முஹத்திஸாக இருக்கின்றேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னான், தௌலீஹுல் மராம் என்று ஒரு கிதாப்ல. மை முஜத்திதுஹும் நான் முஜத்திதாக இருக்கின்றேன், முஹத்திஸ்னா ஹதீஸ் கலை வல்லுநராக இருக்கின்றேன் அப்படின்னு ஒரு ஹதீஸ் கூட தெரியாது உனக்கு. ஓங்க முஜத்திதுஹும் நான் இஸ்லாத்தை புனருத்தாரணம் செய்யக்கூடிய முஜத்திதாக இருக்கின்றேன் என்பதாக சொல்லுகின்றான். ஹமாமத்துல் புஷ்ரா கிதாப் பேரெல்லாம் ரொம்ப அழகா இருக்குங்க, ஹமாமத்துல் புஷ்ரா. மசீஹ் மௌஊதுஹும் வாக்களிக்கப்பட்ட மசீஹாக நான் இருக்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்திருக்க கடைசி காலத்தில் ஒரு மசீஹ ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் தான் அப்படின்னு சொல்றான். மை மஹதியும் நான் மஹதியாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றான். மசீல மசீகம் முதல்ல மசீகம் சொன்னா இப்ப மசீகை போன்று அது மாதிரி நான் இருக்கிறேன் அப்படிங்கிறான். முல்ஹிம் ஹூ மை முல்ஹிம் ஹூ நான் முல்ஹம் இல்ஹாம் கொடுக்கப்படக்கூடியவனாக அசரீரியாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு ஞானம் கொடுக்கப்படக்கூடியவனாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றான். ரஜுலன் பாரிசி ஹூ நான் பாரிசி பாரசீகத்தைச் சேர்ந்த மனிதனாக இருக்கின்றேன் என்பதாக சொல்லுகின்றான். பாரசீகத்தைச் சேர்ந்த மனிதன் இதை ஏன் சொல்றான் அப்படின்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் சல்மான் பாரசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்து ஒரு ஹதீஸை சொன்னார்கள். பாரசீகத்துக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இந்த ஈமான் என்பது சுரையா என்ற நட்சத்திரத்தில் இருந்தாலும், வானத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம், அங்கே இருந்தாலும் சரி, ஈமான் அங்கே இருந்தாலும் சரி, இவர்கள் போய் கொண்டு வந்து விடுவார்கள் என்பதாக சொன்னார்கள். அதாவது ஈமானிலே அவ்வளவு பிடித்தமுள்ளவர்களாக இருக்கின்றார்கள், ஈமானை தேடி அது எங்கிருந்தாலும் சரி கொண்டு வருவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள், ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி எல்லா தியாகங்களையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்ற கருத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாசகத்தை சொன்னார்கள். அதனால இவன் என்ன பண்ணா, நான் பாரிசி வச்சேன், இங்க பிறந்தான் காதியானில, பிறந்துட்டு 1840 நினைக்கிறேன் 1840 பிறந்துட்டு வந்து சொல்றான், நான் பாரிசி தேசத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு
அதாவது ஈமானை ரொம்ப பக்குவமாக பலமாக பிடிக்கக்கூடிய நான் தான் என்பதற்காக அந்த வாசகத்தை சொல்லுகின்றான். மை கிருஷ்ணன் கிருஷ்ண அவதாரமும், நான் கிருஷ்ண அவதாரமாக இருக்கின்றேன், கிருஷ்ண அவதாரமாக இருக்கின்றேன். மை ராம் ஹூ கிருஷ்ணன் ஹூ, நான் ராமும் நான் தான் கிருஷ்ணனும் நான். முதல்ல என்ன சொன்னா, நான் மகதியா இருக்கிறேன், ஈசாவா இருக்கிறேன், என்னென்னமோ சொன்னான். இப்ப நான் ராமும் நான் தான் கிருஷ்ணன் நான் தான் அப்படிங்கிறான். ஹாத்தமுல் அம்பியாகும், நான் நபிமார்களுக்கெல்லாம் கடைசியா இருக்கிறேன். ஹாத்தமுல் அவுலியாகும், இந்த நோட்டீஸ்ல போட்டிருக்காங்க, யாராவது நிரூபிக்க முடியுமா அப்படின்னு, அந்த ஆளுக யாராவது இருந்தா வாங்க நான் நிரூபிக்கிறேன். கிதாபுகள் இருக்கு, என்கிட்ட இருக்கு கிதாப், எல்லா கிதாபும் இருக்கு. ஆனா இங்க இல்ல, இப்ப காட்டுங்கன்னு சொல்லக்கூடாது, புரசாதத்துக்கு வரணும், கேட்டுக்கிட்டு வரணும், போன் பண்ணி டைம் கேட்டுக்கிட்டு அப்புறம் வரணும். சும்மா திடீர்னு வந்து கிதாப் காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹாத்தமுல் குலஃபாகும், மை சீனியுல் அசலும், நான் அசல்ல சீனா தேசத்துக்காரன். முதல்ல அங்க பாரசின்னு சொன்னா நான் சீனா தேசத்துக்காரன். இவன் என்னன்னு சொல்றதுங்க, மை மாஜூன் முரக்கபும், நான் குழைக்கப்பட்ட ஒரு முரக்கபாக இருக்கு. முரக்கப்னு சொன்னா இஞ்சி முரப்பா மாதிரி இருக்கிறேன் அப்படின்னா, பலவிதமான கலவைகள் சேர்ந்த, நான் ஒரு ஆள் அல்ல, பலவிதமான கலவைகள் புரியவன். மசீஹபுன் மரியம் சே பெஹதரும், நான் மரியமுடைய மகன் மசீஹ இருக்கின்றாரே ஈசா அலைஹி ஸலாம், அவரை விட ரொம்ப பெஹதர் நான், ரொம்ப சிறந்தவன். மை ஹுசைன் சே ஹுசைன் சே பெஹதரும், ஹுசைனை விட ரொம்ப பெஹதர் நான். மை ரசூல் ஹும், நான் ரசூலா இருக்கிறேன். மை மஸ்ஹரே ஹுதாஹும், நான் ஹுதாவுடைய அல்லாஹுடைய மஸ்ஹராக வெளித்தோற்றமாக இருக்கின்றேன். மை ஹுதாஹும், நான் அல்லாவாகவே இருக்கிறேன் அப்படின்றான். இது வந்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் நிறைய இருக்குது. மை மானிந்த ஹுதாஹும், ஹுதா அல்லாவை போல முதல்ல அல்லான்னு சொன்னா, மை ஹாலிஃபுகும், ஹுதாக்கா நுத்ஃபாகும், ஹுதாவுடைய விந்தாக இருக்கின்றேன் அப்படிங்கிறான். ஹுதாக்கா பேட்டாகும், ஹுதாக்கா பீவியும், கும்பலை ஆயிட்டான். குதாக்கா பாப், இப்ப தந்தை ஆயிட்டான். இதெல்லாம் இருக்கு, அவன் எழுதுனதான், மிர்சா ஹுலாம் அகமது எழுதுன. இத வந்து அவனை தலைவனாக கொண்ட ஒரு இயக்கத்துக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்கி நோட்டீஸ் போட்டிருக்கா, இவன் இவ்வளவு ஒரு மடையனா இருப்பான். மை ஹஜர் அஸ்வதுகும், எல்லாம் விட்டுட்டான், ஆம்பளை கும்பலை எல்லாம் போச்சு, நான் ஹஜருல் அஸ்வதுங்கிறான். மை துல்கர் நைன்ஹும், ஆதமும் நூஹும் இப்ராஹிம் யூசுப் மூசா தாவூ சுலைமான் யாகூப் எல்லா நபியும் நான் தான் அப்படிங்க. தமாம் அம்பியாசே பஹத்தரும், தமாம் அம்பியாக்க மஸ்ஹரும், எல்லா அன்பியாக்களுடைய நபிமார்களுடைய வெளித்தோற்றமாக வெளிப்பாடாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றேன். தமாம் அன்பியாசே அப்சல் ஹூ, அகமது முக்தார் ஹூ, தேர்ந்தெடுக்கப்பட்ட அகமது அப்படின்னு சொல்ற. ஏன்னா இஸ்மு அகமது கா மிஸ்தாகு, அல்லாஹ் தாலா ஈசா அலை இஸ்லாம் சொன்னதாக குரான்ல ஒரு வாசகத்தை சொல்லுகின்றான், எனக்கு பின்னால் ஒரு நபி வருவார், இஸ்முஹு அஹமத், அவருடைய பெயர் அஹமத் என்று இருக்கும் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுகின்றான், ஈசா அலை இஸ்லாம் சொன்னதாக. அதனுடைய மிஸ்தாக், அதனுடைய உண்மை நிலை நான் தான் என்று சொல். மை மரியம் ஹூ, நான் மரியமா இருக்கிறேன். மை மீகாயில் ஹூ பைத்துல்லாஹும், நான் மீகாயிலா இருக்கேன், பைத்துல்லாவா இருக்கேன். ஆரியோங்கா பாதுஷா, ஆரியர்களுடைய அரசனாக நான் இருக்கிறேன். ஆரியர்கள் பாருங்களா, ஆரியர்கள் உண்மையிலே இதுதான் அவனுடைய அவனுடைய உண்மைய மதபதான். ஆரியர்கள், ஆரியர்கள் சொன்னா மேல்ஜாதிக்காரர்கள் அப்படின்னு சொல்றாங்க நம்ம நாட்டில் அவங்க. இமாமு ஜமான் ஹூ, நான் இமாம் ஜமானாக இருக்கின்றேன். இப்படி நிறைய, இப்ப என்ன நம்ம சப்ஜெக்ட் வந்து ஹதீஸை மறுப்பவர்கள் காவிர்களே. இவையும் ஹதீஸை மறுக்கிறான், எல்லாத்தையும் மறுக்கிறான், குர்ஆனையும் மறுக்கிறான், நபியும் மறுக்கிறான், எல்லாத்தையும் மறுக்கிறான் இல்லையா, ஆதியானிகள். அதே மாதிரி குர்ஆன் ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள், குர்ஆன் ஹதீஸை சொல்லிக்கொண்டே குர்ஆன் ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இல்லையா. கொஞ்ச காலமா ஒரு 20 வருஷமா நம்ம நாட்டில் குழப்பங்கள் செய்யுது. இங்க கூட இன்னைக்கு யாரோ சொன்னாங்க, போன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி மதுஹபுகளை வேறறுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அல்லாஹாலா அவங்களை வேற அறுத்துட்டா, அது ரொம்ப நாளாச்சு அறுத்து, ரொம்ப நாளாச்சு அறுத்து அறுத்து கூறு போட்டதுனாலதான் நிறைய கூறு கூற ஆயிட்டாங்க. ஒரே ஒரு மரமா இருந்துச்சு, வேற அறுத்து அல்லாஹாலா அறுத்து விட்டதுனால என்ன ஆயிட்டாங்க, ஒரு கட்சி அப்புறம் அதிலிருந்து ஒண்ணு, அதிலிருந்து ஒண்ணு, அதிலிருந்து ஒண்ணு, 6-7 என்ன இருக்கு நினைக்கிறேன். இப்ப 4 மதுஹபு கூடாதுன்னு இப்ப 6 மதுஹபு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது இல்லையா. வேற அறுத்துட்டா அல்லாஹாலா அவன் சொல்றான் வந்து வேற அறுக்கப்படுவார்கள், வேற அறுப்போம் அப்படின்னு சொல்லி மதுஹபுல, மதுஹபுல வேற அறுப்போம் என்ன அர்த்தம், குர்ஆனை வேற அறுப்போம் அர்த்தம். மதுஹபுகளை வேற அறுப்போம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக சத்தியமிட்டு சொல்லுகின்றேன், குர்ஆனை மறுக்கிறான், குர்ஆனை மறுக்கிறான், அல்லாஹ் மறுக்கிறான், ரசூலை மறுக்கிறான், மதுஹப் மறுத்தான்னு சொன்னான். யார் அவர்கள் அந்த மதுஹப்காரர்கள், யார் மதுஹபை தோற்றுவித்த அந்த இமாம்கள், யார் எப்படிப்பட்ட பக்திமான்கள், எப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்கள். முன்னால நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம், ஏராளமான விஷயங்கள். என்ன
அதுல ஒரு சில விஷயங்களை பாருங்க. ஒரு குரான் எழுதியிருக்காரு, தப்சீர் எழுதியிருக்காரு, தர்ஜுமா எழுதியிருக்காரு, அதுல பூராமே தப்பு, எல்லாமே தப்பா இருக்குது. குரான் எழுதிப்பட்டு இதுதான் குரான் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் குரான் வேற வச்சிருக்காரு. குரான் பேரே வைக்க கூடாது முதல்ல. குரான் எது அரபியில இருக்கு அதுக்கு பேர் தான் குரான். தர்ஜுமா எல்லாம் போட்டா அதுக்கு பேர் குரானே அல்ல, தர்ஜுமத்துல் குரான் போடணும், தப்சீருக்கு வேற பேர் வைக்கணும். உலகத்துல 200,000 தப்சீர்கள் வெளியிட்டு இருக்கு, யாரும் குரான் பேர் வச்சது கிடையாது இது வரைக்கும். அவ்வளவு துணிச்சல் குரான் தப்சீர் விளக்கம் எழுதி போட்டு அர்த்தத்தை தப்பா எழுதிட்டு விளக்கமும் தப்பா எழுதிட்டு அதுக்கு குரான் பேர் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய மோசடிக்காரனா இருக்கும், மிகப்பெரிய மோசடி. சரி, அது அதை பத்தி நான் ஒரு சின்ன நூல் கூட எழுதியிருக்கிறது. அவர் எழுதின அந்த குரானுடைய அந்த தர்ஜுமாவில தவறுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான தவறுகள் இருக்கின்றன. பூராமே தவறு தான், ஏராளமாக இல்ல, எல்லாமே தவறு தான். அதுல அதுல ஒரு இடத்துல இப்படி எழுதுறாரு பாருங்க, அதாவது கடவுள் ஒருவர் தான் என்று பல கடவுள்களை நம்புகிற ஒருவர், பல கடவுள்களை நம்புகிற ஒருவர் அது தவறு என்பதை உணர்ந்து ஒரு கடவுள்தான் உலகத்திற்கு இருக்க முடியும் என்று ஏற்றுக்கொண்டால், அவர் எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருடன் முஸ்லிம்கள் திருமண உறவை வைத்துக் கொள்ளுகிறார்கள், வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு எழுதியிருக்க. கடவுள் ஒன்றே அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மாதிரி முஸ்லிம் அல்லாதவர்கள் கடவுள் ஒருவர் தான் அப்படின்னு சொல்ல, அவர்களோடு திருமண உறவை வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தர்ஜுமா குரானுக்கு தப்சீர் எழுதுறேன்னு சொல்லிட்டு தர்ஜுமா எழுதுறேன் விளக்கம் சொல்றேன்னு சொல்லிட்டு அதுல எழுதியிருக்க. 963 பக்கத்தில் பாருங்க, அந்த குரான் யாராவது இருந்துச்சு பள்ளியாசன் அந்த குரான் வைக்க கூடாது, ஹராம் நான் சொல்றேன், ஹராம் அது. என்ன கேட்டா யாராவது பாமர மக்கள் எடுத்து போய் படிச்சாங்கன்னு சொன்னா நிலை தடிமாற அவரும் அந்த பக்கம் போயிடுவார். இது மாதிரி அதனால இது மாதிரி தலாக் சம்பந்தப்பட்ட விஷயம், குரானை தொடுவது சம்பந்தப்பட்ட விஷயம், மக்காம இப்ராஹிம் பாருங்க, பகிரங்கமாக உலகம் பூராத்துக்கு தெரியும் மக்காம இப்ராஹிம் என்கிறது. இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் நின்று கட்டிய காபாவை கட்டிய அந்த கல், அது ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே இப்பொழுது வைக்கப்பட்டு அங்க அதை தபாப் செய்யக்கூடிய அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு, மத்தாப்ல வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது எல்லாத்துக்கும் தெரியும், உலகம் பூரா தெரியும். நீ டிவிலையும் நம்ம பாக்குறோம், அது மக்காமே இப்ராஹிமே அல்ல அப்படிங்கிற துணிஞ்சு சொல்ற என்று சொல்ல எதை மறுக்கிறாங்க அவங்க, ஹதீஸ் அவர்கள குரான மறுக்கிறாங்க. இப்ப அதுதான் மக்காம இப்ராஹிம் அப்படிங்கிறதுக்கு அந்த ஆயத்துக்கு விளக்கம் இருக்கின்றது. வத்தகிதும் இம்மக்காம் இப்ராஹிம் சொல்லா என்று ஒரு இடத்துல வருகின்றது. அந்த இடத்துல எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய விளக்கங்கள் வருகின்றது. அதுதான் மக்காம இப்ராஹிம் என்பதற்கு ஏராளமான விளக்கங்கள் சொல்லப்படும். அது மக்காம இப்ராஹிம் அல்ல அப்படின்னா குரான்ல சொல்லப்பட்ட மக்காம இப்ராஹிம் அல்லன்னு சொன்னா குரான் இருக்கிறது அர்த்தம். இது மாதிரி தலாக் சம்பந்தப்பட்ட விஷயம், மூணு தடவை ஒரே நேரத்தில் தலாக் சொன்னா அது தலாக் ஆகாது, ஒரு தலாக் தான் அப்படின்னு சொன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே மூணு தலாக் சொன்னவர்கள் பிரித்து வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரானுடைய சட்டத்தை அமல்படுத்தி இருக்கின்றார்கள். அவர் இரண்டாவது ஒரு திருமணத்தை செய்து விரும்பி செய்து, திருமணத்தை இரண்டாவது திருமணத்தை விரும்பி செய்து, அந்த இரண்டாவது கணவனுடன் அந்த பெண் உறவு கொண்டு அதற்கு பிறகு தாங்கள் இருபெரும் விரும்பி அல்லது ஏதாவது தகராறின் காரணமாக அவர் தலாக் சொல்லிவிட்டால் அல்லது அந்த இரண்டாவது கணவர் இறந்துவிட்டால் பிறகு இத்தா இருந்த பின்னாலே இந்த முதல் கணவரை இவர் திருமணம் செய்து கொள்ளலாம் இந்த பெண் என்பது சட்டம். ஹத்தா தன்கே ஜவுஜன் ஹைரா என்ற ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகின்றார் சொல்லியிருக்காங்க. அவங்க காலத்தில் ஏராளமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரே நேரத்தில் மூணு தலாக் சொல்லலாமா அப்படின்னு கேட்டா சொல்லுவது நல்லதல்ல, சொல்லுவது பித்அத்து, சொல்லுவது குற்றத்திற்குரியது. ஆனால் சொன்னால் செல்லுபடியாகுமா? செல்லுபடியாகும், சட்டம் தான். சொன்னால் செல்லுபடியாகுமான்னு கேட்டா சட்டம் செல்லுபடியாகும். மூணு தலாக் ஆயிடுச்சு அவ்வளவு. இவனுக்கு பவர் கொடுக்கப்பட்டிருந்த மூணு தலாக் சொல்லுவதற்குரிய உரிமை ஒரு கணவனுக்கு தரப்படுகிற திருமணம் செய்த உடனேயே அந்த மூணு தலாக்கை இவன் பிரயோகித்து விட்டான், அதற்கு பின்னால் இவனுக்கு எந்த சட்டமும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. அதனால இந்த தலாக் சம்பந்தம் நிறைய கிதாபுகள் புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு, நிறைய எழுதிருக்கு. தாகுல சரியா சார்பாக, காஷிஃபுதா சார்பாக அந்த மூன்று தலாக் அப்படிங்கறத பத்தி உள்ள விளக்கங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. இன்னொரு இடத்துல பாருங்க, கூடுதலாக பயணம் மேற்கொண்டால் சுருக்கி தொடலாம், அதாவது கசுறு தொடலாம் என்று அறிவோமாக. அல் ஜன்னத் முன்னால் உள்ளதுதான். இருந்தாலும் தவறான சட்டங்களை சொல்லி மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி அதுபோன்று மக்களை எல்லாம் ஆக்கிவிட்டு வேறறுப்போம் மதுகவரை வேறறுப்போம் சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்காக வேண்டிய சொல்றோம். இதெல்லாம் முன்னால பழைய கதை. இதெல்லாம 1997 அல் ஜன்னத் என்ற பத்திரிகையில 44 பக்கத்தில் வந்த செய்தி, 24.5 கிலோமீட்டர் போனா மேற்கொண்டால் சுருக்கி தொழலாம் என்று அறிவோமாக அப்படின்னு வச்சு எழுதியிருக்காரு. அத இதை விட என்ன எழுதுன்னு கேட்டா அல் அல் நஜாத்னு ஒரு பத்திரிகை வருது. அந்த பத்திரிகையில சமீபத்தில் நான் பார்த்தேன், அது முன்னால் எழுதுன செய்தி தான், சமீபத்தில் நான் பார்த்தேன். 4.5 கிலோமீட்டர் போனா கசுறு தொழலாம், இங்கிருந்து பாரிஸ் போனா இங்க 4.5 காத்துல ஒரு, அங்க போனா 2.5 காத்துல ஒரு தொழில்.
அப்ப அங்கிருந்து இங்க வந்தா நன்றாக தொழுதுவோம். 4 கிலோமீட்டர் தான் இருக்கு, அதுதான் வந்து பசுடைய தூரம் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு பெரிய மனத்தனமான விஷயம். சரி, இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கிறது ஒன்னு ரெண்டு சொல்லி முடிச்சுக்கிறது. இதுல பாருங்க, இது அந்த மாதிரி காதியானி பத்தி அந்த மிர்சா குலாமானது பத்தி சொன்னேன், அது மாதிரி உள்ள விஷயம். மந்திரித்தல், ஓதி பார்த்தல் ஆகியவற்றில் ஈடுபட அனுமதி உண்டு. இந்த கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் இது. அல் ஜன்னத் என்ற பத்திரிகையில வந்தது 95வது வருஷத்துல, அக்டோபர் டிசம்பர் ஆகஸ்ட் நவம்பர் இந்த இதுல வந்தது, அந்த காலத்தில் வந்தது. மந்திரித்தல், ஓதி பார்த்தல் ஆகியவற்றில் ஈடுபட அனுமதி உண்டு. மந்திரிக்கிறது ஓதி பார்க்கறதுக்கெல்லாம் அனுமதி உண்டு, என்றாலும் அவ்வாறு செய்வது தரத்தில் குறைந்து. அனுமதி உண்டு, தரத்தில் குறைஞ்சதுன்னா என்ன? சரி, ஓதி பார்த்தல் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்று அல்ல, ஆயினும் ஓதி பார்க்காமல் இருப்பதே சிறந்தது. எப்படி அந்த குலாம் அமல் சொன்ன அது மாதிரி இணை வைத்தல் இல்லாத வகையில் ஓதி பார்த்தல் மந்திரித்தல் தவறில்லை. இவ்வாறு மந்திரித்தல் தவறில்லை என்றால் மந்திரிக்கப்பட்டவைகளை உண்ணுவதும் தவறில்லை. இதை தனியாக கூற வேண்டியதில்லை. அதாவது கேள்வி என்ன கேட்டா, கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஓதி பார்க்கறது ஓதும் போது ஓதி பார்க்கும் போது சில பொருள்களை வைக்கிறாங்க, அது சாப்பிடுற பொருள்களை சக்கரை சீனி ரெட்டு இது வைக்கிறாங்க, அது சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா, மந்திரிக்க அதாவது மந்திரிக்கிறது தவறு இல்லை அப்படின்னு சொல்லுவோம், மந்திரிக்கப்பட்டவைகளே உங்கறதிலும் தவறு, சாப்பிடுறதிலும் தவறு இல்லை அப்படின்னு பத்துவா. தண்ணீரில் ஓதி பார்ப்பது தவிர்க்கப்பட வேண்டும். ஓதுறது நல்லது செய்யலாம் சொல்லியிருக்காரு, இங்க தண்ணீரில் ஓதி பார்ப்பது தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு. இன்னொரு விஷயம் பாருங்க, ஹராமான பொருள் அதை திரட்டியவருக்கு மட்டுமே ஹராம், ஏனையவருக்கு அது ஹலால். ஹராமான பொருள் யாருக்கு ஹராம்னு கேட்டா, அது சம்பாதிக்கலாம் பாருங்க, அந்த ஆளுக்கு நாம போய் அவர்கிட்ட பாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்கணும் வாங்கி நான் சாப்பிடலாம், நல்லா தெரியும் அவர் வட்டி வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, வட்டி மூசா நல்லா தெரியும் இருந்தாலும் செய்யலாம் அப்படின்னு. பன்றியின் கறி மட்டுமே ஹராம், இது பெரிய சர்ச்சையா இருந்துச்சு. நான் நிறைய பேசி பல விதமான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுச்சு, பல புத்தகங்கள் நோட்டீஸ் எல்லாம் போடப்பட்டது. இருந்தாலும் உங்களை நினைவுக்காக எதுக்கு சொல்றேன் கேட்டா, மதுகபல்களை வேறறுப்போம் என்று சொன்னவர்கள் எழுதியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆளை நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது பெரிய ஆச்சரியம் இல்லையா? மிகப்பெரிய ஆச்சரியம், உலக மகா ஆச்சரியம். பன்றியின் கறி மட்டுமே ஹராம், எலும்பு கொழுப்பு ஈரல் குடல் போன்றவை ஹலால். ஹராம் என்று கூறியுள்ள அறிஞர்களின் கருத்து ஏற்புடையதல்ல. அல் ஜன்னத்து பக்கம் 40 ஜனவரி 1995 எட்ட புத்தகமே இருக்குது, குறிச்சிட்டு வந்தேன். அவ்வளவு, இது இப்ப குறிச்சதல்ல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால குறிச்சு வச்சது. சரி, டிவியில் சலிப்பு தீர கமெண்டரிகள் பார்க்கலாம். ஜுல்ஹஜ் பிறகு 9-13 வரை உள்ள நாள்களிலே 5 வேளை தொழுகைக்கு பிறகு தக்பீர் சொல்வது கூடாது, தக்பீர் சொல்வது கிடையாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. நோட்டீஸுக்காக வேண்டிய சொல்றாங்க, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஹதீஸுகளில் மறுப்பவர்கள் காபிர்களே அப்படிங்கிற தலைப்பு, இவங்க எல்லாம் என்ன, இவர்களும் என்ன செய்யறாங்க, ஹதீஸ மறுக்கிறாங்க, ஹதீஸுகள்ல குரானை மறுக்கிறாங்க. ஆக 3 விதமான மனிதர்கள் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம், 3 விதமான மனிதர்களை குறித்து சொல்லுவது. ஆக காதியானிகள் காபிர்கள், அதுல எந்த விதமான முஸ்லீம்கள் அல்ல. முஸ்லீம்கள் அல்லன்னு சொன்னா முதல்ல என்னென்ன சட்டங்கள் சொன்னோம் அந்த சட்டங்கள் எல்லாம் அவர்கள் மீது பிரயோகமாகும். அதே மாதிரி குரான் போதும் ஹதீஸுகள் தேவையில்லை என்று சொன்னால் அவர்களும் காபிர்கள், அவங்களுக்கு அதே மாதிரி சட்ட பிரயோகமாகும். அதே மாதிரி குரானும் ஹதீஸும் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மதுகபுகள் தேவையில்லை என்று சொல்லி, மதுகபுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் குரானுக்கு சம்பந்தப்பட்டது ஹதீஸ் சம்பந்தப்பட்டது. குரான் ஹதீஸ் எல்லாம் மதுகபு கிடையாது. குரான் ஹதீஸ் மதுகபுல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஹதீஸ்ல உள்ளதுதான். ஹதீஸ்ல இல்லாத இமாம்கள் எந்த சட்டத்தையும் சொல்லவில்லை, கொஞ்சம் விளக்கி சொல்லியிருப்பாங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ற, அது மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே ஒருவர் தொழுது முடித்த பின்னால் தொழுகிறார், தொழுது முடித்து கடைசியிலே அத்தஹியாத்தில் இருப்பில காதாவில் இருப்பில இருக்கும்பொழுது, இதா பசா அஹதுக்கும், உங்களிலே ஒருவர் ஒருவருக்கு காற்று பிரிந்து விட்டால், காற்று பிரிந்து விட்டால் கடைசி நேரத்தில் அத்தஹியாத்தில் ஓதிட்டார், ஸலாத்து வரதும் ஓதிட்டார்னு வச்சுங்க, எல்லாம் ஓதிட்டார். ஓதி முடிச்ச உடனே இன்னும் சலாம் கொடுக்கல, சலாம் கொடுக்கறதுக்கு முன்னதாக காத்து போயிடுச்சு, அதாவது ஒழு போயிடுச்சு, காத்து போயிடுச்சுன்னா ஒழுவ போயிடுச்சு, அது பாட்டுக்கு போயிடுச்சு. இப்ப அவர் தொழுகை கூடுமா கூடாதான்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு சொல்லுகின்றார்கள் தொழுகை கூடும். யார் தீர்ப்பு சொல்றாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தொழுகை கூடும். இமாம்கள் அதை எடுத்து எழுதிட்டு, இப்ப மதுஹப் ஏன் தேவை, மதுஹப் எப்படி இருக்கின்றது, மதுஹப் ஹதீஸுடைய அடிப்படையில் தான் செய்யப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். இது மாதிரி 1000கணக்கான ஆதாரங்கள் இருக்கின்றன.
இங்க ஆய்வு செய்கின்றார்கள். ஒருத்தர் கேட்க, ஒருத்தர் கேள்வி கேட்டார், நான் உங்கள்கிட்ட இப்ப சொல்லிட்டேன். அவர் எந்திரிச்சு கேட்கிறார், எனக்கு கடைசி நேரத்தில் அந்த காத்து போச்ச, வேணுன்னே போச்சா வேணாம போச்சா அப்படின்ற, வேணுன்னே போச்சு வேணாம போச்சேன்னு என்ன அர்த்தம், இவரா காத்த விட்டாரா அல்லது அவர் முடியாம போயிடுச்சா அப்படின்னு கேட்கிறார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கருத்து என்னன்னு கேட்டா, அந்த ஹதீஸ் கருத்து, அவரை அறியாம காத்து போயிடுச்சு, தெரியாம காத்து போயிடுச்சு, இப்ப தொழுங்க கூடும். சரி, தெரிஞ்சே காத்த விட்டாரு வேணும்னே, கடைசியில வேணும்னே விடுறாரு, இப்ப தொழுக கூடுமா அப்படின்னு அவர் என்ன கேள்வி கேட்டார். நான் என்ன பதில் சொல்றேன், அதையும் இமாம்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். எப்போது தானாக போனா தொழுகை கூடுமோ, ஏனென்றால் கடைசி நேரம், இன்னும் சலாம் கொடுப்பதான் பாக்கி இருக்குது. சலாம் கொடுப்பதுல முதல் சலாம் வாஜிபு, இரண்டாவது சலாம் சுன்னத்து. முதல் பக்கம் சலாம் கொடுப்பது, வலப்பக்கம் கொடுப்பது வாஜிபு. வாஜிபு விட்டு போச்சு, தொழுக கூடுமாங்கிறதா, தொழுக கூடும், வாஜிபு விடப்பட்டது, சுன்னத்து விடப்பட்டது, தொழுகை கூடும் அப்படின்னு தான் சட்டம். இப்ப அவர் கேட்கிறாரு, அந்த கேட்ட கேள்விக்கு என்ன பதில், வேணும்னே காத்து விட்டா தொழுகை கூடுமா அப்படின்னு கேட்டா, அப்பொழுதும் தொழுகை கூடும், வாஜிபு விடப்பட்டது, சுன்னத்து விடப்பட்டது அப்படின்னு சொல்லும். இதை இமாம்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள், ஃபிக்ஹுடைய கிரந்தங்கள்ல எழுதி வைத்திருக்காங்க. பரிகாசமா கிண்டமா பாருங்க, மதுகம்லாம் என்ன தெரியுமா, குசு விட்டா தொழுகை கூடுமா அப்படின்னு, கிண்டல் குசு விட்டா தொழுகை கூடுமா அப்படின்னு சொல்லி சொல்லும். இப்ப ஹதீஸை என்ன விதமா இருக்கிறார் என்றாலே, ஹதீஸை மறுக்கின்றார். ஹதீஸ மறுத்தா குரான மறுத்ததாக இருக்கும், ஆனா ரசூலை மறுத்தா, ரசூலுடைய சொல்லை மறுத்தால் குரான மறுத்ததாக இருக்கும். அதனால காதியானிகள் காத்திர்கள், இந்த குரான் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடியவர்கள் சப்மிட்டர்ஸ், அவர்களும் காபிர்கள் தான், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. குரான் ஹதீஸ் மட்டும் போதும், மதுஹபுகள் தேவையில்லை என்று சொல்லி குரானையும் ஹதீஸையும் பரிகாசம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டால் அவர்களும் காபிர்கள். ஆஹ் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.